Okay friends, so first dragon fruit ku purple and the nalla or dark color la dragon fruit irukum la adha vandu pick panikonga sinamo vandu neenga and white line pannalam but ungalku and look wise pathinga na indha color da vandu alagu so nammaloada dragon fruit chinna chinna pieces ah romba kodisa la cut pannanum illa ena eppadiyum nama vandu இது வந்து அரைக்க தான் போறோம் இந்த பவுல்ல நான் ரெண்டு டிராகன் ஃப்ரூட் வந்து எடுத்துக்கேன் இத வந்து அரைச்சு எடுத்துட்டு வரேன் சோ நம்மளோட டிராகன் ஃப்ரூட்டை நான் மிக்ஸில எடுத்துட்டேன் இத ஸ்மூத்தா அரைச்சிடலாம் சோ இங்க பாருங்க நம்ம நல்லா அரைச்சாச்சு சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் இருக்கும் சோ நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண ஸ்ட்ரெயினர் வந்து கொஞ்சம் ஓட்டை வந்து பெரிய ஹோல் உள்ளது இது வந்து கொஞ்சம் ஃபைனாக உள்ளது அதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டை ஸ்மூத்தாக அரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு அந்த கலரை பாருங்கள் இந்த கலர் தான் இந்த டெசர்ட்டோட இன்ஸ்பிரேஷனே எனக்கு வந்து இந்த ஃப்ரூட்டை பார்த்தோன்னு தான் அதை செய்யணுன்னே தோணுச்சு ஸோ இப்போ நம்மளோட பியூரே ரெடி இதை அடுத்த ஸ்டெப் என்னன்னு காணிக்கிறேன் இந்த சாஸ்பேனில் நான் வந்து ஒரு ஹாஃப் கப் சுகர் வச்சுருக்கேன் இதில் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி லேசாக ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ வந்து நம்மளோட சுகர் சுகரை வந்து நான் லேசாக வாட்டர் ஊற்றி நான் சொன்ன மாதிரி ஹீட் பண்ணிட்டேன் இப்போ அந்த சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணி இதுக்கு வந்து லைட்டாக ஒரு புளிப்பு தேவை அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த இதை டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு வந்து லேசாக ஒரு புளிப்பு இருக்கணும் இனிப்பு இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சுகர் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த டிராகன் ஃப்ரூட் மிக்சரில் நான் பாதி லெமன் ஆட் பண்ணேன்ல அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி அந்த லெமன் ஜூஸ் தான் வந்து அந்த ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கும் அது ஒன்று இன்னொன்று நம்ம இதை சார்பேயை மாற்றினதுக்கப்புறம் இந்த கலரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதும் அந்த லெமன் தான் அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ லெமன் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க அந்த புளிப்பு தான் உங்களுக்கு அந்த சார்பேயில் ஃப்ரெஷ்னஸ்ஸே அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தேவைப்படும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட சார்பேயை நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம் நான் என்னோட ஐஸ்கிரீம் மேக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் இதோட லிங்க் நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன் என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது ரொம்ப அஃபோர்டபுளும் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லும் கூட இதில் நான் ஊற்றி தான் பண்ண போகிறேன் சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட் மிக்சர் இருக்குல்ல இதை வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 6 மணிக்கு ஒரு ஃப்ரீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்கூப் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே அரைஞ்சிரும் திருப்பி அந்த ட்ரேயில் ஊற்றி மறுபடியும் ஃப்ரீசரில் ஒரு 6 மணிக்கு வைங்க திருப்பி எடுத்து நான் மிக்சியில் போட்டு அரைங்க நல்லா ஸ்மூத் ஆகிடும் அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு 2 மணிக்கு ஒரு ஃப்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐஸ்கிரீம் வந்து ஸ்மூத்தாக அந்த சார்பே வந்து ரெடி ஆயிரும் நான் இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாட்டு என்னோட ஐஸ்கிரீம் மேக்கர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் ஓகே இதோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே இருக்குது நான் இது அமேசானில் தான் வாங்கினேன் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்கிரீம் பவுல் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கணும் நான் இது எப்போவுமே ஃப்ரீசரில் தான் வைப்பேன் ஏன்னா வந்து எப்போ வேணாலும் டக்குனப்பா எடுத்து ஐஸ்கிரீம் பண்ணலாம் நடுவில் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த பவுலில் நம்மளோட டிராகன் ஃப்ரூட் மிக்சரை வந்து ஊற்ற போகிறோம் மெஷினை மூடியாச்சு மூடிட்டு இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஆன் மட்டும் கொடுத்தா போதும் 20 மினிட்ஸ் அதுவே காணிக்கும் 20 மினிட்ஸ் இது வந்து ஸ்லோவாக எப்படி சேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் இந்த இதில் ஸ்லோவாக சுற்றி சுற்றி ஃப்ரீஸ் ஆகிடும் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ஃப்ரீஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் அகெயின் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை சுத்த விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அந்த ஃப்ரோசன் பவுலில் இந்த மாதிரி சுற்றி சுற்றி உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ இதில் டைமர் காணிக்குது பாருங்கள் ஓகே ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 40 மினிட்ஸ் போல் நம்மளோட சார்பே வந்து ரன் ஆகிருக்கு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட போகிறேன் ஏன்னா வந்து நான் இதை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல திக்காகவே இருந்துச்சு உங்களுக்கு ஒரு க்ளோஸ் லுக் கொடுக்குறேன் இங்கே பாருங்க 40 மினிட்ஸில் நம்மளோட சார்பே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு இப்போ வந்து நான் இதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன் இது நீங்கள் உடனேயும் சர்வ் பண்ணலாம் சாஃப்ட் சர்வ் மாதிரி வேணும் அப்படின்னா
இது பேர் சார்பே, டிராகன் ஃப்ரூட் சார்பே. சார்பே எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்குதோ சாப்பிட்றதுக்கு. ஓகே, நம்மளோட டிராகன் ஃப்ரூட் சார்பே ரெடி. இதை நான் கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது காண்பிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளோட டிராகன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஃப்ரீசரில் இருந்துச்சு. எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்பத்துலேருந்து ஒரு அரை மணிக்கூர், அரை மணிக்கூர் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் பிஃபோர் அதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ நம்ம இதை ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸ்கூப் பண்ணுறதுக்கு வந்து செம்ம சாஃப்டாகிட்டு ஸ்கூப் பண்ண வருது. நீங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் போல் வெளியே எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக வருது பாருங்கள். டெக்ஸ்சர் பாருங்கள், செம்ம. சூப்பர் சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஃப்ரோசன் ஃபார்மில் கலர் பாருங்க. இந்த கலருக்கு தான் இந்த டெசர்ட் பண்ணணும்னே நினச்சது ஆக்சுவலி.